சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிகவாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விளம்பிரசூத்ரவாமணரூபமஹேஸ்வரபுத்ர விக்னவிநாயகபாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அற்புதமான இந்த மூகாம்பிகை என்ற இந்த சத்சங்கத்திற்கு ஜூம் கிளாஸுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. எண்ணற்ற மன வருத்தங்கள் இருக்குது சார், என் வாழ்க்கையில் முன்னேறணும் சார். மூகாம்பிகை கிளாஸை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்களேன். நவராத்திரிங்கிறது மூன்று தேவிகளுடையது, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. துர்கை சக்தியை கொடுக்கக்கூடியவள், சரஸ்வதி ஞானத்தை அருளக்கூடியவள், லக்ஷ்மி தேவி செல்வத்தை அருளக்கூடியவள். மீதி இருக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது 9 திருநாட்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய வகுப்பில் ஒரு நாள், இந்த மூன்று விதமான சக்திகளை எப்படி நம்மளுக்குள்ளே இயக்கிறது, இதற்குண்டான அற்புதமான வகுப்பு தான் மூகாம்பிகை வகுப்பு. இது மூன்று அம்பிகளையுடைய சிறப்பான தன்மையை குறிக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. இதில் நானும் பதிவு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, 739-739-4829 இந்த எண்ணுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் தாங்க. அவர்கள் அந்த வகுப்பிற்குண்டான நேரம் மற்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து விபூதி சந்தனங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இது அபிஷேக விபூதி சந்தனம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சந்தனங்கிறது நம்ம சாதாரணமாக கட்டியாக அல்லது நம்ம கடையில் சின்ன டப்பா வாங்கி வைக்கிறோம், அப்படி இல்லாமல் சந்தனம் அரைச்சி நெத்தியில் வைக்கிறது இன்னும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் நாளான குங்குமம் ரொம்ப விசேஷகரமானது. இந்த மாதிரி பூஜையில் உபயோகிக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களும் பிரதானமான, அதாவது உண்மையான பொருளாக இருக்கும் பொழுது அந்த பூஜைக்கு வலுத்த சக்தி அப்படிங்கிறது கூடி வரும். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, நாள் இப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 1-8-2021 ஸ்ரீபிலவ வருஷம், ஆடி மாதம், 16 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. 10:07 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி அஷ்டமி. 10:12 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஹஸ்தம் சித்திரை, கன்னிராசி. நல்ல நேரம் 8:00-9:00 வரை. ராகு காலம் 4:30-6:00 வரை. யமகண்டம் 12:00-1:30 வரை. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில அலைச்சல்கள் நமக்கு இருந்துட்டுருக்கும். நம்ம இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற சில எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யதார்த்தமாக யாராவது ஏதாவதுன்னு சொன்னால் அதை முழுசாக கேட்குறத விட்டு டக்கு நம்ம பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதை முழுமையாக கேளுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன உங்களுக்காக கன்வே பண்ண வராங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, பரணியில் இருக்கிறவங்களுக்கு 1-2 முறை பணம் விரயமாயிடுமான்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவா இடம் விட்டு இடம் மாறும் பொழுது யாராவது ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரி அது உண்மையா, அதன் மூலமாக நமக்கு இதை விட நல்ல சம்பளம் வருமானு பார்த்துட்டு செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நிறைய குழப்பம் இருக்கும்போது ஏதாவது பண்ணுவாளா, கிடையவே கிடையாது. குழப்பம் இருக்கும்பொழுது மனம் வந்து தெளிவாக இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் செய்கிறது நல்லது. குழப்பம் இருக்கும்போது அந்த காரியத்தை செய்யவே கூடாது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எடுத்து செய்யும்போது அது விரயத்தில் முடியும்னு சொல்லுவாள். அதனால் கவனம் என்பது தேவை. அதே போன்ற வேலை வாய்ப்பு, சில பேர் நிறைய லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அனாவசியமாக லீவு, சும்மா எடுத்ததுக்கெல்லாம் லீவ், அந்த மாதிரி லீவ் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உண்மையான விஷயத்தை சொல்கிறது நல்லது. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் பின்னாடி அவளுக்கு தெரிஞ்சுட்டு ஆஹா இது தெரிஞ்சிடுத்தே, அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டு நம்ம நிற்கிறத விட என்ன விஷயமோ அதை அப்படியே சொல்லிட்டு செய்யலாமே. ரிஷபராசி என்பர்கள் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, வேலை விஷயத்திலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டுங்க. வருமானங்கள் கூடி வரும்,
இன்னைக்கு சின்ன சின்ன விரயங்களாகும். ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களில் வைராக்கியத்தோட எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க. மூத்த சகோதர சகோதரருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாள தடங்களான காரியத்தை முடிச்சே தீரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடுங்க. அப்பப்போ சில நேரங்களில் தனிமையில் உட்காந்துருக்கும், சில நிறைய யோசிப்பீங்க. மற்றவங்க வந்து ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடணும் இல்லையா, ஜெயிக்கணும் இல்லையா, அதற்குண்டான சிந்தனைகளை நிறைய செய்யும். விளையாட்டில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கவா சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபோனையே வச்சுட்டுருக்கிறது, சிஸ்டத்துலேயே விளையாண்டுருக்கிறது, சில நேரம் நம்மளை முழுமையாக அதை ஆட்கொள்கிறோம். அதனால் விளையாடலாம், ஆனால் முழுமையான அதுலேயே கவனம் செலுத்தும் போது நாளைக்கு எழுத்தாப்பில் யாராவது பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகளும் பழகும். அதனால் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒதுக்கலாம். மற்ற நேரங்களில் முழுக்க பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வேலையில் ஈடுபடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி என்பவர்களே, பாசமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து யாராவது செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆஹா, இவா நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், முடிந்த வரைக்கும் நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தோணும். நமக்காக சம்பாத்தியம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கா பார்த்துக்கலாம், வேலையில் இருக்கிறவா கூட இருக்கிற அவளுக்காக நம்ம சம்பாதிச்சா ஆகணுங்கிற ஒரு மனசில் திரகாத்திரம் தோணி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ்லாம் தொடங்குவீங்க, மனதில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரதாக கூடுது. 10 காரியங்கள் செய்யும்பொழுது 2 காரியங்கள் வெற்றி ஆகிடுதுன்னா அதை விட ஒரு மன சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கிறவாளுக்கு தேவைப்பட்ட பணம் திடீர் வரவுகள் வருங்க. நண்பர்கள் மூலமான சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், இந்த காரியத்தில் மட்டும் எனக்கு தடங்களாயிட்டிருக்குன்னு நினச்ச விஷயங்களை இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் வெற்றியாடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சிந்தனை செய்து பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயங்களும் கோபித்து கொண்டு இதை செய்யலாம் அது செய்யலை அப்படின்னு சொல்கிறத விட இந்த காரியத்தில் நமக்கு என்ன எது முடியாது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுமாதிரி பிறர்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருங்க. நம்ம கொடுத்துட்டு அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுக்காக டென்ஷன் ஆகிறத விட கொடுத்துட்டு பரவாயில்ல, நம்ம ஒரு இந்த காரியம் பண்ணுவாரா இல்லையான்னு நான் பார்த்தேன், இல்லைன்னா நானே அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நீங்கள் சரியாக்கணும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து லாரி வச்சுட்டுருக்கார், அவருக்கு எப்போவுமே ஓட்டுநர் வந்து ரெகுலராக வந்துடுவார். திடீர்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் சொன்ன டயத்துக்கு அவர் வரல, உடனே அவரே எடுத்தார் ஓட்டினார், அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போது எதிர்பார்த்தார் நடக்கலை, இவரே அந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டார். இந்த மாதிரி தான் சிம்மராசி என்பவர்கள், எதிர்பார்ப்பாங்க அந்த நேரத்தில் வரல, சரி உடனே அந்த காரியத்தில் ஈடுபட்டுவாங்க. சில நேரங்களில் கோபங்கள் யதார்த்தமாக வந்துட்டுருங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நல்ல முன்னேற்சிகள்லாம் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நாள் நட்சத்திரம் சரியில்லைன்னா நல்ல காரியங்கள் பண்ணுவோம், ஆனால் முழுமையான திருப்திகள் இருக்காது. சித்திர அஸ்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யாராவது உங்களை பற்றி இதாக்கும் அதாக்குன்னு சொல்கிறேன்னா காதிலேயே வாங்காதீங்க. சொல்கிறவா வந்து சொல்லும் பொழுது அதை சொல்லி உங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க கொண்டாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, யதார்த்த தடங்கல்கள் வரும், தடங்களை தாண்டி ஜெயிப்பீங்க, முயற்சிகள் வீண் போகாது, நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருந்துகிட்ருக்கும். தொழில் ரீதியாக கூட்டு தொழில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சார், ஒரு புதிய ஒரு தொழில் மனசில் நினச்சிட்டுருக்கேன், இது கைகூடுமா? நிச்சயம் கைகூடும். ஃபேன்சி சம்மந்தமாக, ட்ரெஸ் சம்மந்தமாக, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக, மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு அதை செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு.
விருச்சிகராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை அவனின்று ஓர் அணுவும் அசையாது. பக்திமயம்தான் உங்களுக்கு. நிறையா விஷயங்கள் இறைவனை வேண்டி 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 இந்த அளவுக்கு வந்திருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணம், பொருளாதாரம் இது தேவை தான், அவசியம் தேவை. அத்தியாவசியத்துக்கு நம்ம வந்து வாங்கி செலவு பண்ணுறத வீணடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர், சாப்பாடு போன்ற எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறது உண்டு. இன்றைக்கி இறைவன் கொடுக்கும்போதே அதை நம்ம காத்து வச்சுக்கிட்டோன்னா பின்னாடி நமக்கு உதவிகளாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனு ராசி அன்பர்களே, ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை செய்வீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக இருந்தது. ரொம்ப நாள் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. ரொம்ப நாள் கோவித்து கொண்ட சொந்த பந்தங்கள் இன்றைக்கி திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டு அருகாமையிலிருந்து இட சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில் தீரும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல காரியம் நடக்கணும்னா உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் 100 மடங்கு இருக்கணும்னு சொல்லலாம். நம்ம விடாமுயற்சி பண்ணுவீங்க, நல்ல பலன்கள் உண்டு. வேலைவாய்ப்பு இடமாற்றங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு ரொம்ப நாளாக மாற முடியல, இனி வரக்கூடிய மாதங்களில் நம்ம அதுக்குண்டான விஷயங்கள்லாம் செய்யணும். புதிய ஆஃபீஸ் தொடங்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேன், சேமித்து வைப்பேன். அவங்களுக்குண்டான ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அழகாக நகர்த்துவீங்க, அது பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தெரியும். சில நேரம் நல்லா இருக்குது சார், சில நேரம் என்னமோ பயமாகவே இருந்துருக்கு. பயப்படவே பயப்படாதீங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா போதும், நிச்சயமாக நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கூடி வராது. நிறைய ரொம்ப நாளாக யோசிச்சுருந்த சில காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். பரீட்சையில் முதன்மையாக வருவீங்க. விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது, அப்படி கிடையவே கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம தெய்வ பக்தியை கொண்டா போதும், எதையுமே பெருசாக நமக்கு தெரியாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினை இல்லை. மீனராசி என்பர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். பதவிகள் கிடைக்கும். விடாத உழைப்பு வெற்றியது. பிரயாணத்தை பற்றிய சிந்தனை பண்ணுவீங்க. சின்ன 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 காரியத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு சில விஷயத்துக்காக உங்கள்கிட்ட பேசுவா பழகுவா, அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், ஆஹா இந்த காரியத்துக்காக தான் நம்மக்கிட்ட பேசியிருக்காளா, இதை பேசாமல் முதலே சொல்லியிருந்தால் ஹெல்ப்னு கேட்டு நம்ம பண்ணியிருப்போமே அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம போன ஜென்மாவில் வச்ச கடனாக இருக்கும், அவளுக்கு கொடுத்துட்டுருப்போம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாளைய தினத்தில் கிருத்திகை வர்றதுங்க. கிருத்திகை பொதுவாகவே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம். எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்துட்டுன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்தது. கார்த்திகை பெண்கள் தவமாய் தவம் இருந்து ரிஷியினுடைய சாபம் பெற்று சரவண பொய்கையில் இருந்து எப்போ சிவபெருமானுடைய நெற்றி கண் படுறதோ அப்போது நீங்கள் உயிர்ப்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது என்ன அதிசயம்? அதுதான் முருகப்பெருமான் 6 ரூபங்களாக 6 கார்த்திகை பெண்கள் கையில் கொடுக்குறாங்க. கார்த்திகை பெண்களால் வளர்க்கக்கூடியது தான் முருகப்பெருமான்னு சொல்லுவார். இதற்காக 100,000 வருஷம் தபஸ் இருந்திருக்காங்க. அந்த தபஸ் இருக்கக்கூடிய பலனாக முருகப்பெருமானை கையில் ஏந்துறாங்க. இதுதாங்க கிருத்திகை அன்னைக்கு. யார் ஒருவர் தபஸ் இருந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வேண்டுறோமோ, நினச்ச காரியங்கள் கைகூடும், அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்துடைய சிறப்பு நான் ஏற்கனவே சொல்கிறேன், சூரிய பகவானுடையது. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய பகவானுக்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் அதிகம். ஒரு கிரகங்கள் அதாவது எப்போ நடக்கும், ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம் இவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எஸ் நடக்கும்னு சொல்கிறோம். நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த தசா இந்த புக்தி காலத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தசா புக்தியை வைத்து மட்டும் பலன் சொல்கிறதுல, கோச்சாரத்தில் சூரியன் சந்திரன் எப்போ அந்த தசா புக்திக்கு பார்வையிலேயோ
தினத்திலேயோ நட்சத்திர ரீதியாகவோ அல்லது அதை பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த காரியம் நடக்குது. இப்போ ஏற்பட்ட அற்புதத்தை கொண்டது தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய பகவானுக்கு மகத்துவமும் முக்கியத்துவமும் ஜாஸ்தி. மற்ற கிரகங்கள் இந்த பூமிக்கு பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானுடைய முழுமையான ஒளியை கொண்டு தான் நமக்கு வந்து பலத்தை கொடுக்க முடியும். அப்போது சூரியனுக்குண்டான நட்சத்திரங்கள் மூன்று, என்னென்ன? கிருத்திகை, அதுக்கப்புறம் உத்திரம், உத்திராடம். ஆக கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஒன்று முருகப்பெருமானுக்கு உகந்தது, சூரிய பகவானுக்கு உகந்தது. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் விரதம் இருந்து தபஸ் இருக்கிறாளோ அவளுக்கு ஒரு பெரிய மிராக்களும் வேண்டும் வரமும் கிடைக்கும். சார், நான் கிருத்திகை அன்னைக்கு ரொம்ப வருஷமாக விரதம் இருந்துருக்கேன், எனக்கு இதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் நடந்திருக்கு. என் பையன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, பொண்ணு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு ஏராளமான பேர் எங்கிட்ட இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆக நீங்கள் இதே போன்று கிருத்திகை விரதத்தை நாளைக்கு வரக்கூடிய இந்த நாளில் மேற்கொள்ளுங்கள். முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் சுவாமி விக்கிரம் வச்சுருந்தா அபிஷேகம் பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள். முருகா 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 என்ற நாமத்தை சொல்லுங்கள். வாரியார் சுவாமிகள் எப்போவுமே சொல்லுவார், முருகா முருகா என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுவேன். உண்மை, இரண்டு கால்களும் தோன்றக்கூடிய அற்புதமான அதிசயங்கள் நிறைய பேருக்கு கனவுலையும் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இறைவன் காப்பாற்றிருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியாது. நிறையா பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கும் நடக்கணுமா? கிருத்திகை விரதம் இருங்க, வாழ்க்கையில் பெரிய மாற்றமே கொடுக்கும். இன்றைக்கி கிருத்திகையினுடைய மகிமையை பற்றி நம்ம பார்த்தோம். நாளைக்கு கிருத்திகை, இந்த கிருத்திகை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா பேருக்கு முடிந்த அளவுக்கு, இப்போ நாளைக்கு கிருத்திகை நீ இதை பண்ணு, நாளைக்கு கிருத்திகைங்கிறது நாலு பேருக்கு சொல்லுங்கள். முருகபக்தி எல்லோரும் அனுபவிக்கணும், அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இறைவன் கொடுப்பார், இதில் சந்தேகமே கிடையாது. சரி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் சார், புரிஞ்சுக்கணும். மூகாம்பிகா வகுப்பில் நீங்களும் பங்கு பெறுங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், டீட்டெயில்ஸ் தருவாங்க. தினமும் என் கூட ஆன்லைன் ஜூம் கிளாஸில் நீங்கள் பங்கு பெற முடியும், இந்த லெக்சரை கேட்க முடியும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்களை நீங்களே பார்க்க முடியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.